ஃபோர்ஸ் 11th மேத்தமெட்டிக்ஸில் 11th சாப்டர் இன்டகிரல் கால்குலஸ் எக்ஸசைஸ் 11.5 20 சம் பார்க்க போகிறோம். இன்டகிரேட் எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டு எக்ஸ் மைனஸ் டூ. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு போடலாம். ஸோ இன்டகிரல் எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இப்போ இது இன்டகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஸோ நமக்கு வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் வந்து பவர் வந்து அதிகமாக இருக்குது, டினாமினேட்டரில் வந்து பவர் கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணால் டிவைட் பண்ணி, ஸோ அந்த ரிமைண்டர் பேஸ் பண்ணி தான் நம்ம போடணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ் கியூப், இந்த எக்ஸ் கியூப் டேர்மை இந்த டேர்மால் டிவைட் பண்ணலாம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர், ஸோ மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ், அப்போ மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ. ஸோ இதால் வந்து நம்ம டிவைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸ் போடலாம், எக்ஸ் கியூப் டேர்ம் இருக்குது. அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ். இப்போ சைன் சேஞ்ச் பண்ணால் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஜீரோ ஆகிடும், த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே த்ரீ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ த்ரீயில் மல்டிப்ளை பண்ணால் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ். இப்போ சைன் சப்ரைட் பண்ணிங்கன்னா இது ப்ளஸ் ஆகும், இது மைனஸ், அப்போ இது கேன்சல் ஆகும். அப்போ செவன் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ், செவன் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ். அப்போ இந்த டேர்ம் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணால் இன்டகரல் எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இந்த டேர்மை இன்டகரல் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா குவஷனு, ரிமைண்டர் வந்து செவன் எக்ஸ் இல்லைங்களா, செவன் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் பை, ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இப்படி ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது இந்த டேர்ம் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா, ஸோ எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ப்ளஸ் த்ரீ இன்டகிரேட் பண்ணால் த்ரீ எக்ஸ் ப்ளஸ், இந்த டேர்ம் வந்து நமக்கு தெரியாது, ஸோ ஐ ஒன்னு வச்சுக்கலாம். இதை வந்து எப்படின்னா இதை திரும்ப பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணி போடணும். ஸோ இந்த ஐ ஒன்று மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டு சிலிட் ஐ ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் செவன் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் டூ. ஸோ இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா செவன் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஏ பை எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் பி பை எக்ஸ் மைனஸ் டூ. செவன் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் பை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ, கிராஸ் பண்ணிங்கன்னா ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன். இப்போ வேல்யூ கொடுங்க எக்ஸுக்கு, போட்டு எக்ஸ் ஈக்குவல் டு, அது ஏதாவது ஒரு டேர்ம் ஜீரோ ஆகிற மாதிரி கொடுங்க, எக்ஸ் ஈக்குவல் டு டூ கொடுக்கலாம். ஸோ எக்ஸுக்கு டூ கொடுத்தீங்கன்னா இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும் டினாமினேட்டர். எக்ஸுக்கு டூ கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து டூ, ஃபோர்டீன், ஃபோர்டீனில் வந்து சிக்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து எயிட் ஈக்குவல் டு, இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா டூ கொடுத்தீங்கன்னா எக்ஸுக்கு டூ கொடுத்தா ஜீரோ ஆகிடும். அப்போ பி டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா பி இன்ட்டு டூ மைனஸ் ஒன் ஒன் வரும். ஸோ அப்போ தட் இம்ப்ளைஸ் பி ஈக்குவல் டு எயிட். ஸோ பி ஈக்குவல் டு எயிட். அதேமாதிரி போட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் கொடுக்கலாம். ஸோ ஒன் கொடுத்தோம்னா செவன் ஒன் சார் செவன், செவன் மைனஸ் சிக்ஸ் வந்து ஒன் வரும். இங்கே ஒன் கொடுத்தீங்கன்னா பி டேர்ம் ஜீரோ ஆகிடும், அப்போ ஒன் வந்து மைனஸ் ஏ வரும். அப்போ தட் இம்ப்ளைஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒன், ஏ டேர்ம் ஏ வேல்யூ வந்து மைனஸ் ஒன். அப்போ ஐ ஒன் இன்டகரல் செவன் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இந்த டேர்ம் நம்ம என்ன ஆகும்னா ஏ பை ஏ வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் பி பை, ஸோ பியோட வேல்யூ வந்து எயிட், ஸோ எயிட் பை எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இப்போ இதை இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ இந்த இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் ஒன் பை எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் லாக் எக்ஸ், அப்போ லாக் ஆஃப் எக்ஸ் மைன் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் அதேமாதிரி எயிட் இன்ட்டு லாக் ஆஃப் ஒன் பை எக்ஸ் மைனஸ் டூ பண்ணால் லாக் ஆஃப் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூ. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஒன்னோட வேல்யூ. இதை எடுத்து அங்கே சப்ஸ்டிட் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா இன்டகிரல் எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு டிஎக்ஸ்.
ஈக்குவல் டு, ஸோ இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ஏற்கனவே ஃபைன் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒன், இந்த ஐ ஒன் வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், மைனஸ் லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் எயிட் லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூ ப்ளஸ்